So we have three laws, the Central Bank Act, the Public Debt Management Bill and the Public Finance Bill, both will be passed by... நம்மிடம் தற்போது மூன்று சட்டங்கள் உள்ளன. மத்திய வங்கி சட்டம், பொதுக்கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் மற்றும் பொது நிதி சட்டம் மூலம் இவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால் அடுத்த தசாப்தம் அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் நாணய மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை இலங்கைக்குள் உருவாகும் என்ற நம்பிக்கை உள்ளது. அடுத்தபடியாக இலங்கையில் ஊழல் குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக மாறியுள்ளது. அதற்கான தீர்வு குறித்து பேசப்படுகின்றது. ஆனால் தீர்வை எவரும் சொல்லவில்லை. அதுவே பிரச்சனையாக உள்ளது. எனவே எனது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்பில் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளது. அவர்களின் உதவியும் எங்களுக்கு தேவைப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து இலங்கை நிர்வாக கட்டளைகள் தொடர்பிலான அறிக்கையையும் பெற்றுக்கொண்டுள்ளோம். நாம் பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி ஊழல் தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக குற்றச்செயல்கள் தொடர்பிலான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இனி சட்டங்களும் உள்ளன. 2025 ஒரு சில தெற்காசிய நாடுகள் மற்றும் தெற்காசிய நாடுகளை விடவும் வலுவான ஊழல் எதிர்ப்பு பொறிமுறையொன்றை நாம் கொண்டிருப்போம். அடுத்தபடியாக தொழில் வாய்ப்புகள் தொடர்பிலான பிரச்சனை உள்ளது. இந்த பிரச்சனை அரசியல்வாதிகளை பெருமளவில் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது? நாட்டில் தொழில் வாய்ப்புகளுக்காக பலர் காத்திருக்கின்றார்கள். கல்வித்தரம் உயர்வடைகின்றது. அதனால் கீழ்மட்ட தொழில் வாய்ப்புகளினால் அதிருப்தி அடைய முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. பலரும் திருப்திகரமான தொழிலை எதிர்பார்க்கின்றார்கள். நம் நாட்டில் பெரும்பாலானிடம் ஒன்று அல்லது இரண்டு கையடக்க தொலைபேசிகள் உள்ளன. இருப்பினும் தொழில் குறித்த எதிர்பார்ப்பு என்னவென்ற கேள்விக்குறியும் உள்ளது. இந்த கட்டமைப்புக்குள் தொழில் வாய்ப்புகளை பலப்படுத்தும் அதே நேரம் தனிநபர் வருமானத்தை பலப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. The economy on a path towards lasting recovery and debt sustainability. The result is that decided that I will bring a new law called the Economic Transformation Law.